அஸ்லாம் வலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சனா சாப்பி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பாவக்காய் ஃப்ரை எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பாவக்காய் ஃப்ரை வந்து சுத்தமாக கசப்பு தன்மை இல்லாமல் எப்படி செய்யலாங்கிறத சின்ன சின்ன டிப்ஸோடு சொல்லியிருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாவக்காய் ஃப்ரை செய்கிறதுக்காக 400 கிராம் அளவுக்கு பாவக்காவை ரவுண்ட் ரவுண்டாக மெலிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். விதை வந்து மொத்தமாக இருந்தது அப்படின்னா தனியாக எடுத்துக்கோங்க. பாவக்காய் ஃப்ரை பண்ணி கொடுக்கும்போது கசப்பாக இருக்குங்கிறனால குழந்தைங்க வந்து சாப்பிட விரும்ப மாட்டாங்க. அதை தவிர்க்கிறதுக்காக கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காவை வந்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது உடஞ்சி போயிடும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு பாவக்காவை வந்து ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டு எடுத்துக்கலாம். ஊற வச்சு செய்கிறனால நமக்கு பாவக்காவோட கசப்பு வந்து ரொம்ப கம்மியாயிடும். சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு கசப்பு தன்மையாக தெரியாது. இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கடையில் நம்ம பாவக்காவை தாளித்து விட்டுக்கலாம். பாவக்காய் தாளிக்கிறதுக்காக ஒரு பேனில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெயில் செய்யும் போது கசப்பு தன்மை அதிகமாக தெரியாது. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. பாவக்காவோட கசப்பு தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்காக வெங்காயம் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா பாவக்காய் வந்து சுத்தமாகவே கசப்பு இருக்காது. நான் 1 பெரிய வெங்காயத்தை மெல்லிசாக நீட்டமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயத்தோட கலர் மாறினதுக்கப்புறமா ஏற்கனவே கட் பண்ணி ஊற வச்சுருந்த பாவக்காவை வந்து சுத்தமாக தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. தண்ணியோடு சேர்த்துட்டீங்க அப்படின்னா பாவக்காய் குழஞ்சி போயிடும். அதனால் சுத்தமாக தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ பாவக்காவை வந்து நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சென்டரில் ஒரு ஹோல் மாதிரி போட்டுக்கிறேன். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாகலாம் சேர்த்துற வேணாம், 1/2 டீஸ்பூன் மட்டுமே சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கலாம். அடுப்பை வந்து மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் பாவக்காய் நல்லா ஃப்ரை ஆகி வரும். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா இது கூட வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள் தூள் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறனால பாவக்காய் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கசப்பு தன்மையும் தெரியாது. மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 1-5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்க விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். பாவக்காய் வந்து 1/2 வேக்காடு நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம உப்பு சேர்த்துக்கணும். உப்பு வந்து நீங்கள் முதலே சேர்த்துட்டீங்க அப்படின்னா பாவக்காய் வந்து மிக்ஸ் பண்ணிவிட உங்களுக்கு குழஞ்சி போன மாதிரி ஆயிரும். அதனால் உப்பு வந்து 1/2 வேக்காடு வெந்ததுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த பாவக்காயோட கலரும் நமக்கு சேஞ்ச் ஆகாது. இப்போ உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து 1-5 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பொறுமையாக திருப்பி போட்டுக்கோங்க. இப்போவே பாருங்கள் லைட்டாக நமக்கு கீழ்பாகலாம் நல்லா வந்து மொறுமொறுப்பாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் மேல் சைட்லாம் நல்லா நமக்கு இன்னும் கிறிஸ்பியாகிறதுக்காக 1/1 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கடலை மாவு சேர்க்குறனால பாவக்காயோட கசப்பு தன்மையும் இருக்காது, நல்லா கிறிஸ்பியாகவும் ஆகும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். கடலை மாவு சேர்த்துட்டு எல்லா சைடுமே ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் 1-5 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷத்துலேயும் நமக்கு எல்லா சைடுமே நல்லா வந்து கிறிஸ்பியாகி வந்துடும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள் நம்மளோட பாவக்காய் வந்து எல்லா சைடுமே நல்லா மொறுமொறுப்பாகி பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. கண்டிப்பாக நான் சொல்லி கொடுத்த இதே மாதிரி மெத்தடில் இந்த பாவக்காய் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சுத்தமாக கசப்பு தன்மையே இருக்காது. உங்கள் குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், எல்லா விதமான கிளை சாதத்துடையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மட்டன் குழம்போடு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நான் சொல்லி கொடுத்த இதே மாதிரி மெத்தடில் இந்த பாவக்காய் ஃப்ரையை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி வந்தது அப்படிங்கிறத மறக்காமல் ஃபீட்பேக் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறொரு ரெசிபியோட மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை.